வெல்கம் டு தமிழ் சினி குட் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே தமிழ் சினிமாவில் அடுத்த 15 பெரிய படங்களுடைய ஷூட்டிங் கொரோனா இரண்டாவது அலை காரணமாக தற்போது ஒத்தி வச்சுருக்காங்க. ஸோ அந்த படங்களுடைய ஷூட்டிங் எப்போ தொடங்க போகிறாங்க, அந்த படங்கள் எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரிலீஸில் தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக இருக்கக்கூடிய விஷால் அவர்கள் அவருடைய 31வது திரைப்படத்துடைய ஷூட்டிங்கை தற்போது வந்து தொடங்கியிருக்காங்க. விஷால் அவர்கள் தற்போது இந்த 31வது படப்பிடிப்பில் ரொம்பவே வந்து தீவிரமாக இறங்கியிருக்காரு. இந்த திரைப்படத்தை இயக்குனர் தூப்பா சரவணன் இயக்குறாங்க. விஷாலுக்கு இணையாக தீப்தி காயத்தி நடிக்கிறாங்க. இந்த படத்தில் நந்தா, யோகி பாபு மற்றும் பலர் நடிக்கிறாங்க. யுவன் சங்கர் ராஜா இசையமைச்சிருக்காங்க. தற்போது ஹைதராபாத்தில் இந்த படத்துடைய ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு. 30 நாளாக இந்த படத்துடைய 50% படப்பிடிப்பை முடிச்சுட்டாங்க. ஸோ இன்னும் இருக்கக்கூடிய ஒரு மாதத்தில் இந்த படத்துடைய ஃபுல் ஷூட்டிங்கையும் முடிச்சு ஸோ செப்டம்பர் அக்டோபருக்குள்ளே இந்த படத்தை கண்டிப்பாக நம்ம தியேட்டரில் எதிர்பார்க்கலாம். ரிலீஸில் அடுத்த படமாக மிகப்பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கக்கூடிய திரைப்படம்னா விடுதலை திரைப்படம். இந்த திரைப்படம் வெற்றிமாறன் இயக்கத்தில் சூரி முதல்ல ஹீரோவாக இந்த திரைப்படத்தில் நடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் விஜய் சேதுபதி இந்த படத்தில் வில்லனாக நடிக்கிறாங்க. இளையராஜா இந்த படத்துக்கு இசை அமைக்கிறாங்க. ஸோ இந்த திரைப்படத்துடைய ஒரு 45% ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு. கொரோனா இரண்டாவது அலை காரணமாக இந்த படத்துடைய ஷூட்டிங்கை வந்து தள்ளி வச்சுருந்தாங்க. தற்போது ஜூலை முதல் வாரத்திலிருந்து இந்த படத்துடைய ஷூட்டிங்கை படக்குழு தொடங்க போகிறாங்களாம். மேலும் சூரி வெற்றிமாறனுக்கு அடுத்தடுத்து பல திரைப்படங்கள் கையிருப்பில் இருக்கனால இன்னும் 2 மாதத்துக்குள்ளே இந்த படத்துடைய மொத்த பணிகளும் முடிஞ்சு இந்த படத்தை கூடிய விரைவாக நம்ம தியேட்டரில் எதிர்பார்க்கலாம். ரிலீஸில் அடுத்த படமாக அருண்ஜி அவர்களுடைய 31வது திரைப்படம் இருக்குது. இந்த திரைப்படத்தை இயக்குனர் ஹரி அவர்கள் இயக்குறாங்க. இந்த படத்தில் அருண்விஜய்க்கு இணையாக பிரியா பவானி சங்கர் நடிக்கிறாங்க. இந்த படத்தில் காமெடி ரோலில் புகழ் மற்றும் யோகி பாபு நடிக்கிறாங்க. பிரகாஷ்ராஜ் இந்த படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கிறாங்க. ஸோ இந்த படத்துடைய ஷூட்டிங் ஏப்ரல் மாதம் வந்து நடந்துச்சு. அதற்கப்புறம் ஹரிக்கு உடல் பிரச்சனை காரணமாக இந்த படத்துடைய ஷூட்டிங்கை தள்ளி வச்சுருந்தாங்க. அதற்கப்புறம் கொரோனா இரண்டாவது அலையும் வந்ததுனால தற்போது ஷூட்டிங் எடுக்க முடியல. ஸோ இந்த படத்துடைய ஷூட்டிங் ஆகஸ்டில் தொடங்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஹரி அவர்கள் ஒரு படத்தை ஒரே கட்டமாக எடுத்து முடிச்சிருவார். அதனால் இந்த படத்தையும் ஒரே கட்டமாக 2 மாதத்துக்குள்ளே எடுத்து முடிச்சு டிசம்பருக்குள்ளே இந்த படத்தை நம்ம கண்டிப்பாக தியேட்டரில் எதிர்பார்க்கலாம். ரிலீஸில் அடுத்தபடியாக ஹிப்ஹாப் தமிழ் அவர்களுடைய அடுத்த 2 திரைப்படம் இருக்குது. ஒன்று அன்பறிவு திரைப்படம். இந்த திரைப்படம் அஸ்வின் ராம் இயக்கத்தில் ஹிப்ஹாப் தமிழா தீனா காஷ்மீரா மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் இருக்கக்கூடிய மீதமுள்ள ஷூட்டிங்கை ஹைதராபாத்தில் படக்குள்ளே எடுக்க போகிறாங்கன்னா இந்த படத்தில் ஒர்க் பண்ணக்கூடிய அனைவருமே கொரோனா வேக்சின் போட்டதுக்கு பிறகு இந்த படத்துடைய ஷூட்டிங்கை ஹைதராபாத்தில் எடுக்க போகிறதா ஒரு அதிகாரப்பூர்வ தகவலே வெளியே இருக்குது. இது மட்டும் இல்லாமல் ஹிப்ஹாப் தமிழா ஆதி அவர்கள் இயக்கி நடிச்சிட்டு இருக்கக்கூடிய சிவகுமாரின் சபதம் திரைப்படத்துடைய 50% படப்பிடிப்பு தான் முடிஞ்சிருக்கான். ஸோ அவருடைய அன்பறிவு திரைப்படம் ரிலீஸ் ஆனதுக்கு பிறகு சிவகுமாரின் சபதம் திரைப்படத்தில் இருக்கக்கூடிய மீத படப்பிடிப்பை தொடங்க போகிறதா ஒரு தகவல் வெளியே இருக்குது. ரிலீஸில் அடுத்த படமாக சியான் 60 திரைப்படம் இருக்குது. சியான் 60 திரைப்படம் கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் இயக்கத்தில் சியான் மற்றும் துரு விக்ரம் இந்த படத்தில் நடிக்கிறாங்க. வாணிபோஜன் சிம்ரன் இந்த படத்தில் முக்கிய கதாபாத்திரம் நடிக்கிறாங்க. சந்தோஷ் நாராயண் இசையமைக்கிறாங்க. ஸோ இந்த படத்துடைய ஷூட்டிங்கும் கொரோனா இரண்டாவது அலை காரணமாக தள்ளி வச்சுருந்தாங்க. தற்போது ஜூன் முதல் வாரத்தில் இந்த படத்துடைய ஷூட்டிங்கை தொடங்க போகிறாங்கன்னா இந்த படத்தில் மீதமுள்ள 60% ஷூட்டிங்கை ஒரே ஷெடியூலில் கார்த்திக் சுப்ராஜ் எடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விக்ரம் அவர்களுடைய கோப்ரா திரைப்படத்துடைய ஒரு 5 நாள் ஷூட்டிங் பெண்டிங்கில் இருக்குது. ஸோ இந்த படத்துடைய இயக்குனரான அஜய் நானுமூர்த்தி அவர்கள் ஏற்கனவே விக்ரம் கால் ஷீட்டை ஃபுல்லாக யூஸ் பண்ணி கூடுதலாக 10 நாள் விக்ரம் கால் ஷீட் கொடுத்துருக்காரு. அந்த 10 நாளையும் தாண்டி மீதமும் ஒரு 5 நாள் கால் ஷீட் கேட்குறாராம். ஸோ இதனால் விக்ரம் அவர்கள் அவருடைய 60வது திரைப்படத்தை முடித்ததுக்கு பிறகு தான் இந்த படத்தில் மீதமுள்ள கால் ஷீட்டில் நடிக்கிறதா சொல்லியிருக்காரு. ஸோ இதனால் தற்போது கோப்ரா படக்குழு எடிட்டிங் மற்றும் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கை வந்து தொடங்கியிருக்காங்க. ஸோ இந்த படம் ஒரு மிகப்பெரிய பட்ஜெட்டில் எடுக்கனால ஸோ எடிட்டிங் மற்றும் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்லாம் முடிக்கிறதுக்குள்ளே விக்ரம் அவர்கள் அவருடைய 60வது திரைப்படத்தில் முடிச்சுட்டு கண்டிப்பாக கோப்ரா திரைப்படத்தில் நடித்து கோப்ரா திரைப்படமும் இந்த வருடம் இறுதிக்குள்ளே ரிலீஸ் ஆக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ரிலீஸில் அடுத்தபடியே தனுஷ் அவர்களுடைய 2 திரைப்படம், அவருடைய 43 மற்றும் 44வது திரைப்படம். 43வது திரைப்படம் கார்த்திக் நாரன் இயக்கத்தில் தனுஷ், மாளவிகா மோகனன், மாஸ்டர் மகேந்திரன், சமுத்திரகனி மற்றும் பலர் நடிக்கிறாங்க. ஜி பிரகாஷ் இசையமைக்கிறாங்க. இந்த படத்துடைய 70% படப்பிடிப்பு ஏற்கனவே முடிஞ்சிருச்சு. அதன் பிறகு கிரேமன் ஷூட்டிங்கில் போய் 3 மாதம் அங்கே நடித்து தற்போது தனுஷ் அவர்கள் மீண்டும் இந்தியா வந்திருக்காரு. ஸோ அடுத்த மாதம் தொடக்கத்தில் இந்த படத்துடைய மீத படப்பிடிப்பை படக்குழு ஹைதராபாத்தில் தொடங்க போகிறாங்க. மேலும் இந்த படத்திற்காக 25 நாள் தனுஷ் அவர்கள் வந்து கான்சர்ட் கொடுத்துருக்காங்க. 25 நாட்களுக்குள்ளேயே இந்த படத்துடைய மீதமுள்ள ஷூட்டிங்கை முடிச்சுட்டு ஆகஸ்டில் தனுஷ் அவர்கள் நானே வருவன் ஷூட்டிங்கில் கலந்துக்க போகிறாரு. ஸோ தனுஷ் அவர்களுடைய 43வது திரைப்படத்துடைய ஷூட்டிங் அடுத்த மாதத்துக்குள்ளே முடிஞ்சால் டிசம்பருக்குள்ளே அந்த திரைப்படத்தையும் நம்ம கண்டிப்பாக தியேட்டரில் எதிர்பார்க்கலாம். நானே வருவன் திரைப்படம் 2022 தொடக்கத்தில் தியேட்டரில் எதிர்பார்க்கலாம்.
ரிலீஸில் அடுத்தபடியாக சிம்பு அவர்களுடைய மாநாடு திரைப்படம் இருக்குது. வெங்கட் பிரபு இயக்கத்தில் சிம்பு, கல்யாணி, எஸ் ஜி சூர்யா மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைச்சிருக்காங்க. இந்த படத்துடைய முதல் சிங்கிள் மற்றும் டீசர் ரிலீஸ் ஆகி இந்த படத்திற்கான எதிர்பார்ப்பு எகிர வச்சிருக்கு. இந்த வேளையில் மாநாடு திரைப்படத்தோட ஒரு 5 நாள் ஷூட்டிங் ஒசூரில் நடக்க வேண்டியது, ஏர்போர்ட் சீக்வன்ஸ். ஸோ அந்த ஷூட்டிங் மட்டுமே பெண்டிங்கில் இருக்குது, கொரோனா 2 வேளை காரணமாக தள்ளி வச்சுருக்காங்க. ஸோ அடுத்த மாதம் தொடக்கத்தில் அந்த ஷூட்டிங்காக மாநாடு படக்குழு ஒசூர் போக போகிறாங்க. அங்கே போய் ஒரு 5 நாள் ஷூட்டிங் எடுத்து முடிச்சதுக்கு பிறகு மாநாடு திரைப்படத்துடைய டப்பிங் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்லாம் தீயா நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கப்புறம் 2 மாதம், அதாவது செப்டம்பர் அக்டோபரில் இந்த படத்தை நம்ம தியேட்டரில் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி வெங்கட் பிரபு சிம்புவே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு ஸ்பெஷலான டேட்டில் இந்த படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ரிலீஸில் அடுத்தபடியாக காத்து வாக்கில் 2 கதல் திரைப்படம் இருக்குது. இந்த திரைப்படம் விக்னேஷ் சிவன் இயக்கத்தில், விஜய் சேதுபதி, நயன்தாரா, சமந்தா, விஜய் சேதுபதிக்கு இணையாக நடிக்கிறாங்க. யோகி பாபு காமெடியாக நடிச்சிருக்காங்க. அனிருத் இசையமைச்சிருக்காங்க. ஏற்கனவே இந்த படத்துடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு. இந்த படத்துடைய 70% படப்பிடிப்பு முடிஞ்சிட்டதாக இந்த படத்துடைய இயக்குனர் சொல்லியிருக்காரு. இந்த படத்தில் இருக்கக்கூடிய மீதமுள்ள 30% ஷூட்டிங்கை அடுத்த மாதம் தொடக்கத்தில் ஹைதராபாத்தில் எடுக்க போகிறாங்கன்னா, ஒரே மாதத்தில் மீதமுள்ள ஷூட்டிங்கை எடுத்து முடிச்சுட்டு டிசம்பருக்குள்ளே இந்த படத்தை தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுற ஐடியாவில் தற்போது விக்னேஷ் சிவன் இருக்கிறதா ஒரு தகவல் வெளியாக இருக்குது. மேலும் இந்த படத்துடைய 2வது சிங்கிள் அடுத்த மாதம் தொடக்கத்தில் ரிலீஸ் ஆகணும் விக்னேஷ் சிவன் சொல்லியிருக்காரு. ரிலீஸில் அடுத்தபடியாக டான் திரைப்படம் இருக்குது. டான் திரைப்படம் சிவி சக்கரவர்த்தி இயக்கத்தில், சிவகார்த்திகேயன், பிரியங்கா மோகன், எஸ் ஜே சூர்யா, சமுத்திரகனி, சூரி, சிவாங்கி மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. அனிருத் இசையமைச்சிருக்காங்க. இந்த படத்துடைய 45% படப்பிடிப்பு முடிஞ்சதாக சொன்னாங்க. கொரோனா 2வது அலை காரணமாக இந்த படத்துடைய ஷூட்டிங்கும் தற்போது தள்ளி வச்சிருக்காங்க. ஜூலை மாதம் தொடக்கத்தில் இந்த படத்துடைய ஷூட்டிங்கை மீண்டும் தொடங்க போகிறாங்க. ஒரே கட்டமாக இந்த படத்தில் இருக்கக்கூடிய மீதமுள்ள 60% ஷூட்டிங்கை எடுக்க போகிறாங்கன்னா, மேலும் இந்த படம் 2021 டிசம்பரில் நேரடியாக தியேட்டரில் ரிலீஸ் ஆக வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா சொல்கிறாங்க. ரிலீஸில் அடுத்தபடியாக சூர்யா அவர்களுடைய 40வது திரைப்படம் இருக்குது. சூர்யா 40வது திரைப்படத்தை பாண்டியராஜ் இயக்கத்தில் சூர்யா, பிரியங்கா மோகன், சத்யராஜ் மற்றும் பலர் நடிக்கிறாங்க. டீமான் இசையமைக்கிறாங்க. சன் பிக்சர்ஸ் இந்த படத்தை தயாரிக்கிறாங்க. இந்த படத்துடைய 45% ஷூட்டிங் முடிஞ்சதாக ஏற்கனவே பாண்டியராஜ் சொல்லியிருந்தார். மேலும் சூர்யா பிறந்தநாள் ஸ்பெஷலாக இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆகணும்னு சொல்லியிருந்தாங்க. இந்த வேளையில் அடுத்த மாதம் தொடக்கத்தில் இந்த படத்துடைய ஷூட்டிங்கும் தொடங்க போகிறான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் சூர்யா அவர்கள் அவங்களுடைய ஃபேமிலியோடு வந்து கொரோனா வேக்சின் போட்டாங்க. அதே போல் படத்தில் ஒர்க் பண்ணுற அனைவருமே கொரோனா 2 வேக்சின் போட்டதுக்கு பிறகு ஒரே ஷெடியூலில் இந்த படத்துடைய மீத ஷூட்டிங்கை எடுக்க போகிறதா ஒரு தகவல் வெளியாகிருக்கு. ரிலீஸில் அடுத்தபடியாக இந்தியன் 2 திரைப்படம் இருக்குது. இந்த படம் பல வருடங்களாக பல காரணங்களால் கிடப்பில் கிடக்கு. மிகப்பெரிய பொருளாதார மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு உருவாகின இந்த படத்தில் 70% ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு. மீதமுள்ள 30% ஷூட்டிங்கை ஆகஸ்ட்டில் எடுக்க போகிறதா ஒரு தகவல் வெளியாகிருக்கு. ஸோ அடுத்த மாதம் சங்கரோடைய பொண்ணுடைய கல்யாணம் வச்சுருக்காரு. அந்த கல்யாணம் ஒர்க்கெலாம் முடித்ததுக்கு பிறகு சங்கர் அவர்கள் இந்த படத்தில் ஒர்க் பண்ண போகிறாரு. இந்தியன் 2 திரைப்படம் சங்கர் இயக்கத்தில் கமல், காஜல் அகர்வால், ராகுல், பிருத்திவி சிங், விவேக், சித்தாஸ் மற்றும் பலர் நடிச்சிருந்தாங்க. இந்த படத்துக்கு அனிருத் அவர்கள் இசையமைச்சிருக்காங்க. ஸோ ஆகஸ்ட் மாதம் இந்தியன் 2 திரைப்படத்துடைய ஷூட்டிங் நடக்க போகிறதுனால விக்ரம் திரைப்படம் மீண்டும் தள்ளி போகுது. விக்ரம் திரைப்படம் மாச திரைப்படத்திற்கு பிறகு லோகேஷ் கனகராஜ் அவர்களுடைய கனவு திரைப்படமாக இருக்குது. இந்த திரைப்படம் கமலஹாசன் நடிக்கிறாங்க, அனிருத் இசையமைக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படத்தில் வில்லனாக ஃபகத் பாசில் நடிக்கிறாங்க. விஜய் சேதுபதி ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த வேளையில் இந்த படத்துடைய ஷூட்டிங் கொரோனா 2வது அலை முடிஞ்சதுக்கு பிறகு நடைபெற போகுது அப்படிங்கிற மாதிரி லோகேஷ் கனகராஜ் தரப்பிலிருந்து சொன்னாங்க. ஆனால் தற்போது ஆகஸ்ட் மாதத்தில் இந்தியன் 2 திரைப்படத்தோட ஷூட்டிங் தொடங்க போகிறதுனால, ஸோ விக்ரம் திரைப்படத்தில் எப்போ கமலஹாசன் நடிக்க போகிறாரு, இல்லை இருக்கக்கூடிய ஒரே மாதத்தில் இந்த படத்துடைய ஷூட்டிங்கை எடுத்து முடிக்க போகிறாங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ரிலீஸில் அடுத்தபடியாக தலா அவர்களுடைய வலிமை திரைப்படம் இருக்குது. இந்த திரைப்படத்தை ஹச் வினோத் இயக்கத்தில் தலா அவர்கள் ஹீரோவாக நடிச்சிருக்காங்க. ஹீரோனியாக ஹீமா குரோசி நடிச்சிருக்காங்க. வில்லனாக கார்த்திகேயா நடிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் பல பிரம்மாண்ட நடிகர்கள் இந்த திரைப்படத்தில் நடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த படத்துடைய தயாரிப்பாளரான போனி கபூர் அவர்கள் இந்த படத்துடைய டைட்டில் அப்டேட் மட்டுமே சொன்னாங்க. அதன் பிறகு இந்த படத்துலேருந்து எந்த ஒரு அப்டேட்டுமே வெளியாகலை. இந்த வேளையில் அடுத்த மாதம் தொடக்கத்தில் இந்த படத்துடைய ஃபஸ்ட் லுக்கை போனி கபூர் வெளியிட போகிறதா ஒரு அதிகாரப்பூர்வ தகவலே வெளியே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அடுத்த மாதம் தொடக்கத்திலே இந்த படத்தில் இருக்கக்கூடிய மீதமுள்ள 5 நாள் ஷூட்டிங்காக படக்குழு வெளிநாடு போகிறாங்க. ஸோ அந்த 5 நாள் ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு பிறகு, போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்லாம் முடிச்சதுக்கு பிறகு தீபாவளி ஸ்பெஷலாக இந்த திரைப்படத்தை தியேட்டரில்
எதிர்பார்க்கலாம். இந்த லிஸ்ட்ல அடுத்தபடியாக அண்ணாத்த திரைப்படம் இருக்கு. அண்ணாத்த திரைப்படம் இயக்குனர் சிவா, இயக்கத்தில் ரஜினி, நயன்தாரா, கீர்த்தி சுரேஷ், சூரி, மீனா மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. டி இமான் இசையமைச்சிருக்காங்க. இந்த படத்துடைய ரஜினி போர்ஷன் ஃபுல்லாகவே முடிஞ்சிருச்சு. இருந்தாலும் இந்த படத்தில் மற்ற நடிகர்களுடைய போர்ஷன் இன்னும் 15 நாள் பெண்டிங்கில் இருக்குது. கொரோனா 2வது அலை காரணமாக அதை தள்ளி வச்சுருந்தாங்க. தற்போது படக்குழு கொரோனா 2வது அலை குறைஞ்சதுக்கு பிறகு கொல்கத்தா போக போகிறாங்க. அங்கே போய் இந்த படத்தில் மீதம் இருக்கக்கூடிய 15 நாள் ஷூட்டிங் முடித்ததுக்கு பிறகு டப்பிங் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்லாம் நடத்தி இந்த படமும் தீபாவளி ஸ்பெஷலாக தியேட்டரில் ரிலீஸ் ஆக வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷில் அடுத்தபடியாக பீஸ்ட் திரைப்படம் இருக்குது. பீஸ்ட் திரைப்படம் நெல்சன் அவர்கள் இயக்கத்தில் தளபதி விஜய், பூஜா ஹெட்டே, யோகி பாபு, விடிவி கணேஷ் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. அனிருத் இசையமைச்சிருக்காங்க. ஸோ பீஸ்ட் திரைப்படத்துடைய 10 நாள் ஷூட்டிங்கை வெளிநாட்டில் போய் எடுத்துகிட்டு வந்தாங்க. அதற்கப்புறம் சென்னையில் தற்போது 2 பிரம்மாண்ட செட்டு வந்து போட்டுட்டு இருக்காங்கன்னா. ஸோ பீஸ்ட் திரைப்படத்துடைய அடுத்த கட்ட படப்பிடிப்பையும் அடுத்த மாதம் தொடக்கம் அப்படிங்கன்னா அடுத்த மாதம் இறுதியிலேருந்து எடுக்க போகிறதா ஒரு அதிகாரப்பூர்வ தகவலே வெளியாக இருக்குது. மீதமுள்ள படப்பிடிப்பை சென்னையிலேயே செட்டு போட்டு எடுக்க போகிறதாகவும் ஒரு தகவல் வெளியாக இருக்குது. மேலும் பீஸ்ட் திரைப்படம் 2021 பொங்கல் ஸ்பெஷலாக நேரடியாக தியேட்டரில் ரிலீஸ் ஆக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த லிஸ்டில் இறுதி படமாக மிகப்பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கிய பொன்னியின் செல்வன் திரைப்படம் இருக்குது. இந்த திரைப்படம் மணிரத்னம் இயக்கத்தில் கார்த்தி, விக்ரம், ஜெயம், ரவி, திர்ஷா, விக்ரம் பிரபு, ஐஸ்வர்யா மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. ஏஆர் ரகுமான் இசையமைச்சிருக்காங்க. இந்த படத்தில் இருக்கக்கூடிய மீதமுள்ள 30% ஷூட்டிங்கை மகாராஷ்டிராவில் செட்டு போட்டு எடுக்கிற ஐடியாவில் படக்குழு இருந்தாங்க. ஆனால் கொரோனா 2வது அலை முதல்ல அதிகமாக பரவுன இடமே மகாராஷ்டிரா தான். ஸோ அதனால் தற்போது இந்த படக்குழு வந்து அந்த முடிவை ஒத்தி வச்சுருக்காங்க. இருந்தாலும் தற்போது படிப்படியாக மகாராஷ்டிராவில் கொரோனா கட்டுப்படுத்தியிருக்கனால இந்த படத்துடைய ஷூட்டிங்கை கூடிய சீக்கிரமாக தொடங்க போகிறதா சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த படத்தில் இருக்கக்கூடிய மீதமுள்ள 30 நாள் ஷூட்டிங்கை மகாராஷ்டிராலேயே எடுத்து முடிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த படத்தை 2 பார்ட்டாக ரிலீஸ் பண்ண போகிறாங்க. 2021 சம்மரில் இந்த படத்துடைய முதல் பாட்டும், 2021 தீபாவளியில் இந்த படத்துடைய 2வது பாட்டும் ரிலீஸ் ஆக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த லிஸ்ட்டில் நீங்கள் எந்த படத்துக்கு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற உங்கள் கருத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். இந்த பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல சினிமா அப்டேட் தெரிஞ்சுக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.